உயிர்நிலை விவசாய குழுக்கு வணக்கங்க. இன்றைக்கி நாட்டு மாடு பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நான் வந்து புருஷோத்தம் நச்சரபாத்திலேருந்து பேசுகிறேங்க. நாட்டு மாடுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் நாட்டு மாடு இருக்குங்க. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாட்டு மாடு இருக்குது. அதில் வந்து முக்கால்வாசி சவுத் சைடில், இந்தியாவுக்கு சவுத்தில் இருக்க மாடுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேலைக்காக உள்ள மாடுங்க. பால் கம்மியாக கறக்கும், வேலை நிறைய செய்யும், வெயிட் நல்லா இழுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோன்னா ஓங்கோல்னு ஒரு மாடு இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக ஒரு மாடு வந்து சாதாரணமாகவே 2 டன்லேருந்து 3 டன் இருக்குங்க ஒரு மாடு. ஸோ ஜோடியாக போட்டிங்க அப்படின்னா 5 டன் இருக்குங்க. ஸோ அது உண்டானது தன்மை. நம்ம சைடு தெரியும், காங்கேயம் இருக்குது, உம்பளாச்சேரி இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா பால் கம்மியாக கறக்கும். இந்த ஒங்கோலும் சரி, சவுத் சைடில் நார்மலாக இந்தியாவோட சவுத் சைடில் இருக்க மாடுங்க எல்லாமே சவுத்து, அப்புறம் ஈஸ்டர்ன் சைடு இருக்குது, அதாவது இந்த சைடு இந்த அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் சைடு இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்காக உள்ள மாடுகள் தான் நாட்டு மாடுங்கன்னு சொன்னீங்கன்னா. பால் கொடுக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்திங்கன்னா இந்த பாகிஸ்தான் பார்டர் அந்த ஸ்டேட்ஸ் எதுனா பஞ்சாபு, குஜராத்து, ஹரியானா, ராஜஸ்தான், இந்த 4 ஸ்டேட்டில் இருக்க மாடுங்க தான் வந்து நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாடுகள். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குங்க. ரெட் சிந்தின்னு ஒரு மாடு இருக்குது, கிர்ன்னு இருக்குது, வாத்தியார்னு ஒரு மாடு இருக்குது. இது மூணும் குஜராத்தில் இருக்க மாடு. தார்பார்க்கர், காங்கிரேஜ், ராத்தி, ராட்டி அப்படின்வாங்க, ராத்தின்னு நம்ம சைடில். இது வந்து பார்த்திங்க இந்த ராத்தின்னு சொல்கிற மாடு வந்து ராஜஸ்தானில் சைடில் இருக்கிறது, அது தார்பார்க்கர், காங்கிரேஜ், ராத்தி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கீழே இந்த யூபியோட பார்டரில் பார்த்திங்கன்னா ராத்தி நிறைய இருக்கும். அதே மாதிரி பஞ்சாபில், பஞ்சாப், ஹரியானா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஷாஹிவால், ஹரியானா, ஹரியானான்ற ஒரு ப்ரீடு மாடு. அது வந்து பார்த்திங்கன்னா தார்பார்க்கர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு மாதிரி ஒயிட் கலரில் தான் இருக்கும் மாடு. ஸோ இதெல்லாம் தாங்க நம்மளுக்கு நிறைய பால் கொடுக்கக்கூடிய மாடுகள். இது வந்து நம்ம ஊரில் வந்து முதல் முதல்ல கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா முகுந்தன் ஒருத்தர் செங்கல்பட்டு பக்கத்தில், அவர் தான் கொண்டு வந்து தார் பார்க்கை வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தார். பட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய ட்ரேடர்ஸ் ஆகிட்டாங்க. அவருக்கு சப்ளை பண்ணவர்னு பார்த்திங்கன்னா மணி ஐயர்னு ஒருத்தர் இருக்கார், இந்த சைடு திருச்செங்கோடு சைடு, ஈரோடு சைடு. அவர் தான் அவர் சப்ளை பண்ணி வாங்கி கொண்டு வந்து கொடுத்ததெல்லாம் அந்த டைமில். இப்போ நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. எப்படின்னு சொன்னோன்னா 1 லிட்டர் பால் 10,000 ரூபா, அதாவது 1 லிட்டர் கறக்கிறது, ஒரு 6 லிட்டர் கறக்குறதுனா 60,000 ரூபா, 8 லிட்டர் கறனா 80,000 ரூபா, அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மாடு. ட்ரேடர்ஸ் நிறைய ஆகிட்டாங்க. நார்மலாகவே ஊர்லேயே பார்த்திங்கன்னா கூட கிராமங்களில் சொல்லுவாங்க மாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாம் நம்பக்கூடாது அப்படின்னு நிறைய போய் சொல்லுவாங்கன்னு. அது இன்றைக்கும் அது உண்மையாக தாங்க இருக்குது. நம்மளும் இன்றைக்கி வந்து நீங்கள் புதுசாக ஒரு பண்ணையை ஆரம்பிக்கணுன்னா என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா போய் மாடை பார்த்து அதை கறந்து பார்த்து வாங்குறது தான் நம்ம நல்லது. ஏன்னா நானும் மாடு வச்சு அதில் ஃபெயில் ஆகிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது ஃபெயில் ஆகிறன்றது ரெண்டு விதத்தில் தான் இருக்குது. ஒன்று மேன் பவர் ஷார்ட்டேஜ் ஒன்று. ஏன்னா 365 நாள் 24 மணி நேரம் நம்ம எப்பயுமே அலர்ட்டாக இருக்கணும். மாடு பண்ண வச்சுருந்தோம்னா காலையில் நீங்கள் 5 மணிக்கு எழுந்தீங்க, 5 4 மணிக்கு எழுந்தீங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் அது போயிட்டு அது அசை போடுறது வரைக்கும் நைட்டு 9 மணிக்கு போயிட்டு நம்ம பார்க்கணும் மாடு அசை போடுதா, அசை போடலன்னா அது ஏதோ ஜீரணக்கோளாறு இருக்குது அப்படின்ற மாதிரி அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணிட்டே. ஒரு குழந்தைய நம்ம எப்படி வாட்ச் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஒரு மாடை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். இது வந்து இதனால தான் மாட்டு பண்ணைங்க வந்து நிறைய ஃபெயில் ஆகுறது. உழைப்பு ஜாஸ்தி, அதுக்கான ஆள்கள் இப்போ ரெடி இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. அதனால் ஸோ இத்தனை பிரீட் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாபு, ஹரியானா, அந்த யூபியோட பார்டர், அதாவது அந்த ஸ்டேட்டுக்களை ஒட்டி உள்ள பார்டர்ஸ், அங்கே மட்டும்தாங்க இந்த மாடுகள் கிடைக்குது. இப்போ போயிட்டு சப்போஸ் நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு வாங்கணும்னு நினச்சா நம்ம போய் வாங்கலாம். வாங்குறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு டேரெக்டாக போயிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு வாங்கினாலும் இங்கே உள்ள நிறைய ஏஜென்ட்டுங்க, அதாவது மாடுங்க வாங்கி கொடுக்குற ட்ரேடர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முக்கால்வாசி எல்லா இடம் சுற்றிடுறாங்க, எல்லா இடத்துலையும் தெரியுது. உங்களை வந்து பிளாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஈஸியாக பிளாக் பண்ணுறாங்க.
அவங்களோட டெக்னிக் அதுதான். ஒன்றும் இல்லை, அந்த இவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த இது மாதிரி ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நார்மலாக கூட அவங்ககிட்ட பேசி பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க அது வர வழியில் பயங்கர ரிஸ்க்குங்க அப்படின்ட்டு. அதில் நிறைய லாரி டிரைவர்ஸுக்கு அவங்களை வந்து என்னென்னா நைட்டில் தான், அவர் சொன்னார் பார்த்தீங்களா முன்னாடி, திருநாவுக்கரை சொல்லியிருந்தார் நைட்டில் மட்டும் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுதாங்க உண்மை, நைட் ட்ராவல் பண்ணுவாங்க, டோல்கேட் எல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க, டோல்கேட் சைடில் வரமாட்டாங்க, எல்லாம் கிராமங்களில் பூந்து பூந்து வந்துடுவாங்க. ஸோ அவங்க அந்த டெய்லி ரெகுலராக வரவங்க கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஒரு வாரம் டைம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான டைமு. சம்டைம்ஸ் அது மாதிரி இஷ்யூஸ் ஆக தாங்க செய்யுது, பட் அதுக்கான பேப்பர் இருக்குது. அதாவது நம்ம ஒரு ஒரு மாடு ஒரு ஒரு விலங்கினத்தையும் நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுன்றதை இந்தியன் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி ஒரு ஃபார்ம் இருக்குது, அந்த ஃபார்மில் வந்து அந்த மாடுக்கு வந்து நம்ம எந்த டிசீஸ் ஃப்ரீ, ப்ரூஸ்லெஸ்னு ஒரு நோய் இருக்குது, அந்த ப்ரூஸ்லெஸ் நோயெல்லாம் வந்து அந்த சைடு கொஞ்சம் ஜாஸ்தி. நம்ம போய் அங்கே போய் பார்த்து வாங்கும்போது, அதெல்லாம் வாங்கும்போது அந்த ப்ரூஸ்லெஸ் நோய் இல்லாததாக பார்த்து வாங்கணும். அந்த ப்ரூஸஸ் நோயின்றது வந்து மடி, இது கருச்சிதைவு நோய். அந்த கருச்சிதைவு நோய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மனுஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த பாலை குடிக்கும்போது அதை அந்த பொருட்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மனுஷனுக்கும் வரும். ஸோ அதனால் நம்ம அதை பார்க்க வாங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அங்கேயே போய் ஒரு மெடிக்கல் லேப்லேயோ அங்கே கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு அந்த டிசீஸ் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அந்த பேப்பரில் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது டிகிரி படித்த ஒரு டாக்டர் வந்து அது அது வந்து டிசீஸ் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு அதை சைன் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அதை எப்படி கொண்டு வரணுன்ற ரூல்ஸ் அதில் இருக்குது. அது இப்படி தான் இருக்கணும், அதாவது பெட்டிங் மண்ணில் கீழே வந்து மண் கொட்டி அதுக்கு பெட்டிங் பண்ணியிருக்கணும், அதுக்கான தீவனம் இருக்கணும், அதுக்கான தண்ணி இருக்கணும், ஸ்பேசிங் ஒரு மாடு இத்தனை சைஸுக்கு ஒரு வண்டிக்கு இத்தனை மாடு தான் கொண்டு வரணுன்ற மாதிரி ரூல்ஸே இருக்குது. அதுக்கான ஃபார்ம் என்கிட்ட இருக்குது, நான் உங்களுக்கு நான் தேடி பார்த்துட்டு இது முடிஞ்ச உடனே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. எல்லாமே குரங்கு, கோழி, ஆடு, மாடு, வாத்து எல்லாத்துக்குமே அது ஒவ்வொரு விலங்கினக்கும் ஒவ்வொரு மாதிரியான இது இருக்குது, சிஸ்டம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். இது ஒன்றுங்க. இதில் வந்து நிறைய பால் குடிக்கக்கூடிய மாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஷாஹிவாலுங்க மொத்தத்துக்குமே ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா ஷாஹிவால் தான் நிறைய பால் கொடுக்கும். பட் இந்த பால் குடிக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாஹிவால் வந்து ஒரிஜினல் வந்து கம்மியாகிட்டே இருக்குங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று ரெட் சிந்தியோட மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஜெர்சியோட மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜெர்சியும் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் கலர் அந்த மாதிரி மாடு இருக்கிறதுனால அது ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணி இல்லை செகண்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது, அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். பால் நிறைய கொடுக்குறதுக்காக அப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. ஈவன் ஷாஹிவால்லாம் நம்ம நம்பி வாங்குறன்றது அது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு கௌசாலாலெலாம் நம்ம ஒரிஜினல் கிடைக்குதுங்க. இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண மாடு தான் நிறைய பால். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் அவங்க வந்து இந்த பால் காம்படிஷன்லாம் வைக்கிறாங்க, அதில் வின் பண்ண மாடெலாம் எனக்கு ஃபோட்டோ வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் அது இதாக தான் இருக்கும், மிக்ஸ்டு மாடாக தான் இருக்கும். ஸோ அது ஒன்று ஏமாத்துறாங்க நிறைய. அடுத்த பதிவு வருங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கிர் இன்றைக்கி வந்து கிடச்சிட்டு இருக்குங்க, குஜராத்லேருந்து கிடச்சிட்டு இருக்கு. இந்த கீர் மாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த குஜராத் பகுதி ஃபுல்லாகவே அவங்க அதாவது இந்த போர்பந்தர் அந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு கிடைக்குங்க. அந்த பார்டர் அந்த எல்லாமே அந்த பார்டர்ஸ் தான் வந்து நல்ல மாடும் கிடைக்குது. அது ஒரு நாளைக்கு நார்மல் சாதாரணமாக ஒரு மாடு எடுத்திங்கன்னா ஒரு 8 லிட்டர்லேருந்து 12 லிட்டர் கறக்கும், அப்புறம் 14 லிட்ரு 20 லிட்டர் வரைக்கும் வரக்கூடிய மாடுகள்லாம் இருக்குது. பட் 20 லிட்டர் வரக்கூடிய மாடுகள்லாம் அங்கேயே அவங்க தர்றது இல்லைங்க. அதாவது எப்படின்னா இதெல்லாம் ராஜா வழியாக வந்து அந்த காலத்தில் அங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன அரசர்கள் இருந்திருக்காங்க, அந்த சின்ன சின்ன அரசர்கள் இன்னும் அந்த மகாராஜாஸ்லாம் அப்படியே இருக்காங்க, அந்த ஃபேமிலி அப்படியே இருக்குது. ஸோ அவங்ககிட்ட தான் அந்த மாதிரி ஒரிஜினல் ப்ரீட்லாம் இருக்குது. அவங்க தான் வந்து அந்த அப்படியே அந்த அந்த இனத்தை வந்து அப்படியே காப்பாற்றிட்டே வராங்க. கட்சின்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ராஜா இருக்கார், கட்சி ராஜா, அந்த அந்த ஒரு மக்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ராஜா, அவர்கிட்டயும் மாடு இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பாரம்பரியமாக அப்படியே அந்த அவங்களோட அந்த ப்ரீடு அப்படியே வளர்த்துட்டே வராங்க. இப்போ கிர்லேயே பார்த்து நிறைய இருக்குது, அதில் கிரில் ஆரவல்லின்னு இருக்குது, இன்னொரு மாடு இருக்கும் ஒயிட் கலரில், அதாவது ப்ரௌன் கலரில் காது இருக்கும், இதெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். கிர்லேயே நிறைய ப்ரீட் இருக்குங்க, ப்ளட் லைன் வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த ப்ளட் லைன் பார்த்துட்டு உங்களுக்கு மில்கிங் வரும். அங்கேயே மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய மில்கிங் கொடுக்க மாடு வந்து நிறைய தரமாட்டுறாங்க. தரமாட்டுறாங்கன்னா அந்த மாதிரி, ஏன்னா இது அவங்களாம் ராஜா அவங்ககிட்ட இருக்குது, அவங்க வந்து ஒரு அதை வந்து ஒரு இதாக காப்பாற்றுறாங்க. ஸோ அதனால் தரமாட்டுறாங்க. மேக்ஸிமம் நம்ம வாங்குறது ஒரு 14 லிட்ரு, நம்மளுக்கு லக்கு இருந்தால் ஒரு 20 லிட்ரு மாடுலாம் கிடைக்கும். பட் 20 லிட்ரு மாடு வாங்கினா அங்கேயே ஒரு 1,20,000 அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தார் பார்க்கர், தார் பார்க்கர்லாம் ராஜஸ்தானில் இருக்க மாடுங்க.
ராஜஸ்தானில் இருக்க மாடும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், தார் பார்க்கற ஓரளவு ஈல்டு தருங்க, ரொம்ப ஈல்டு தரும், அதாவது நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதெல்லாம் மேக்ஸிமம் 14 லிட்டர் தான் ஜாஸ்தி. அப்படி இல்லை ரொம்ப ரேரு கேஸு, 12 லிட்டர்லாம் வரனா ரொம்ப ரேர் கேஸு, 100ல் ஒரு மாடு வரும். ஸோ அதை நான் அந்த மாடு நம்மளுக்கு கிடச்சா நம்மளுக்கு லக்கு அவ்வளோதான், அதை வச்சிருக்கால் விற்கணும், விற்று நம்ம வாங்கணும், பட் அது மாதிரி வாங்கினா பெனிஃபிட் தான். அப்படியே இந்த தார் பார்க்கர்லாம் கொஞ்சம் நார்மலாக ரேட்டு தான் கிடைக்குது, ஒரு 60,000லேருந்து 70,000 கொடுத்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி நல்ல ஈல்டு, அது 18 லிட்டர் கறக்கிற மாதிரிலாம் அந்த ரேஞ்ச் தான் வருது. நம்ம இங்கே லேண்டிங் காசோடு சேர்ந்து 80,000 வரும், அவ்வளோதான். அப்புறம் இதுக்கு அடுத்தது காங்கிரேஜ், இது ராஜஸ்தானில் உள்ள மாடு தான். காங்கிரேஜ் வந்து அது வந்து டியூவல் பர்பஸ் மாடுங்க, பாலும் கறக்கும் வேலையும் செய்யும். இது ஒரு மாடு மட்டும்தான் அந்த பால், அதாவது பால் நிறைய கறக்காது, இது வந்து ஒரு 14 லிட்டர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம், ஜாஸ்தி 14 லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப அதாவது அந்த ராஜா ஜெயராம் தேசாய்னு ஒருத்தர் வச்சுருக்காரு, அவர்கிட்ட மட்டும்தான் அந்த மாடு இருக்குது, அதுவும் அவர் ப்ரீட் பண்ணி விற்கிறாரு, அது அவுட்புட் அவ்வளோ வரல. நார்மலாக சொல்கிறது 12 லிட்டர் தான் சொல்கிறாங்க எல்லாருமே, அந்த 12 லிட்டர் ரொம்ப கஷ்டம்தான். 10 லிட்டருன்றது சாதாரணமாக, இது 8 லிட்டர்ந்து 10 வந்து சாதாரணமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள் அது. அப்புறம் ராத்தி, ராத்தின்றது மூணு மாடோட மிக்ஸுங்க, அதாவது ராத்தின்றது வந்து பார்த்தா ஷாகிவால், ரெட் சிந்தி, இன்னொரு மாடு வந்து தார் பார்க்கர், தார் பார்க்கர், இந்த தார் பார்க்கர் மூணு மாடோட மிக்ஸ் அது, தார் பார்க்கர், ரெட் சிந்தி, ஷாகிவால், இதோட மூணோட மிக்ஸ் தான் ராட்டின்றது. ராட்டியும் வந்து பார்த்திங்கன்னா, ராட்டி மாடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கும், ரொம்ப 35,000 40,000 நம்ம அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் 14 லிட்டர் கறக்கிற மாடெலாம் அவ்வளோதான், ஒரு 35,000 40,000 தான் வரும். அங்கே நம்ம லேண்டிங் காஸ்ட்லாம் சேர்த்தா கூட அப்படி இப்படி என்ன தான் ஜாஸ்தியாக வச்சாலும் 55லேருந்து 60 தான் வரும். நான் சொல்கிற மாடுகள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடு ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். நம்ம சைடில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதோட செமன் கிடைக்காது, ராட்டியோட செமனே நம்மளுக்கு திருப்பி கிடைக்காது. அது ஒன்று என்ன பண்ணணும், நீ தார் பார்க்கர் போடணும், இல்லை ரெட் சிந்தி போடணும், இல்லை அப்படின்னா ஷாஹிவால் போடணும். ஸோ இது தாங்க அதில் உள்ள ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அப்புறம் இந்த சைடு வந்தீங்கன்னா ஷாஹி, இது ஆரிய பஞ்சாப் சைடு வந்தீங்கன்னா ஹரியானான்னு ஒரு ப்ரீட் இருக்குது, ஹரியானான்னு ஒரு ப்ரீட் வந்து அவங்க பேன் பண்ணிச்சிருக்காங்க, ஸ்டேட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ஹரியானா கவர்மெண்ட் வந்து அந்த மாடை வந்து வெளியே போகக்கூடாது, அந்த ப்ரீடை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அந்த பேன் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு. அதுவும் தார் பார்க்குற மாதிரி தான், ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடக்காது, ஒரு 12 லிட்டர் 14 லிட்டர் நான் சொல்லலாம் ஜாஸ்தி, இது ஹையஸ்ட் ஈல்டு. மீதி அது அது பேன் பண்ணதுனால ரொம்ப வெளியே இருக்காதுங்க அந்த மாடு, அப்படியே என்னென்னா ஒரு 10 மாடு வருதுன்னா அது ஒரு மாடு எக்ஸ்ட்ரா அப்படியே நடுவில் ஏற்றி அமுச்சு விட்ருவாங்க அது மாதிரி. பட் அது அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது அந்த மாடு பால் கறக்கிறதுல. இதுவும் அந்த வாத்தியாரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃபேமஸ் இல்லை. மெயினாக நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிர், ஷாகிவால், தார் பார்க்கர், காங்கிரேஜ், இதுதான் முக்கால்வாசி நம்ம சைடில் போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ட்ரேடர்ஸ் நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேங்க. சரி ஓகே, இது நம்ம மாடு என்னென்ன ப்ரீட் இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, நம்ம ஒரு மாடு வாங்கணும்னு பிளான் பண்ணுறோம், நம்ம எப்படி அதை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட் ட்ரேடர்ஸ் சொல்கிற விட நம்ம எப்படி நாம் ரெடி ஆகிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபீட் ரெடி பண்ணணும், க்ரீன் ஃபீடர், அதாவது க்ரீன் ஃபோடர். க்ரீன் ஃபோடர் வந்து கம்பல்சரிங்க, நார்த் இந்தியா மாடு எல்லாமே க்ரீன் ஃபோடர் தான். அங்கே போய் இப்போ நான் ஒரு என்னோடய கம்பெனி விஷயமா நான் ஒரு 2 மாதம் அங்கே இருந்தேன், என்ன ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போலாம் இந்த மாடுலாம் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போனீங்கன்னா வெறும் பச்சை புல்லு மட்டும் தாங்க போடுவாங்க, நம்மள மாதிரி வைக்கோலோ அதெல்லாம் வந்து போடவே மாட்டாங்க அவங்க, வெறும் பச்சை புல்லு தான் போடுவாங்க. அப்புறம் அப்படியே மேய்ச்சிட்டு போவாங்க. அந்த மாடெல்லாம் வந்து மந்தையாக வளரக்கூடிய மாடுகள், மந்தையாக மந்த மந்தையாக போகும். அப்படி நம்ம செம்மறி ஆடு எப்படி வளர்க்குறோம், ஒரு வெள்ளை ஆடு எப்படி வளர்க்குறோமோ அதை மாதிரி மந்த மந்தையாக போகும். நம்ம எப்படி ஒரு செம்மறி ஆட்டை வந்து ஒரு மந்தையிலேருந்து பிரித்து தனியாக வச்சு வச்சிங்களேன், அதனால் இருக்க முடியாது, ஏன்னா அது அப்படியே பழகப்பட்டது. ஸோ அதை மாதிரி தான் இந்த மாடுகளும், இது இந்த இனங்கள் எல்லாமே அப்படி தான் மந்த மந்தையாக இருந்த மாடுகள். அப்படியே ஒருத்தவங்க ஒரு சின்ன விவசாய வீட்டுக்கு போனால் கூட மினிமம் ஒரு 10 மாடு வச்சுருப்பான், மினிமம் கம்மி கம்மி 10 மாடு வச்சுருப்பான், அது கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிலாம் சேர்த்தா ஒரு 20-25 உருப்படி சேரும். ஸோ அப்படிம்போது அந்த மந்தையாக வாழ்ந்த மாடுகளை வந்து நம்ம சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கட்டி போட்டு வளர்க்குறோம் வெள்ளாடு மாதிரி,
ஒரு ஆடு வளர்ப்போம் ரெண்டு ஆடு மாதிரி. ஸோ தனித்தனியாக வளர்த்து பழக்கப்பட்டவங்க நம்ம. நம்ம மந்தையாக போகிறதுக்கான மேய்ச்சலுக்கான இடமும் இல்லை, அந்த மாதிரி இப்போ யாரும் பண்ணுறது இல்லை. இந்த சவுத் சைடில் தான் ஒரு சில இந்த காட்டு மாடுலாம் பண்ணுறாங்க. இந்த உளுந்தூர்பேட்டை அந்த சைட்லாம், உளுந்தூர்பேட்டை அரியலூர் அந்த சைட்லாம் போனீங்கன்னா இன்னும் பண்ணுறாங்க. நான் பார்த்தது கூட்ட கூட்டமாக வளர்க்குறாங்க மாடுங்களை. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி வளர்ந்த மாடுங்கள் இது எல்லாமே. இதை போய் நம்ம கட்டி போட்டு வளர்க்கும்போது கொஞ்சம் முரட்டுத்தனம் ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த மாடுலாம். ஒன்று பால் கறக்க விடாது, உதைக்கும், முட்டை வரும், அது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நாட்டு மாடுறதுனால கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்ம ஜெர்சி மாடு மாதிரி, ஹெச்எஃப் மாடு மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஹேண்டில் பண்ணுறது. ரொம்ப கொஞ்சம் கடினமாக இருக்கும் அந்த மாடுங்களை ஹேண்டில் பண்ணுறது. தெரிஞ்சால் தான், தெரியாதால் புதுசாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் பயப்படணும். கால் கட்டி தான் பால் கறக்கணும். ஸோ இதை மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைங்க இருக்குங்க அதில். அதே மாதிரி க்ரீன் ஃபீடர் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மாடு நல்லாயிருக்கும். ட்ரை ஃபுட்டர் கொடுத்தீங்கன்னா மாடு சாதாரணமாக தான் இருக்கும், எலும்பு தொலும்பு தான் இருக்கும், அதோட உடம்பு ஏறாது. அதோட இனம் அதோட இது அப்படி தான். க்ரீன் ஃபுட்டர் நிறைய கொடுக்கணும் அதுக்கு. அடுத்தது இல்லை, அடுத்த பதிவில் நான் சொல்கிறேங்க என்ன க்ரீன் ஃபுட்டர் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் மாடு தீனி கொடுக்கணுன்ட்டு. மேலே வந்து அவர் திருநாக்கரை சொல்லியிருந்தார், அவர் சொன்னார் நாங்கள் மாடுக்கு நாங்கள் சாதாரணமாக புல்லு தான் கொடுக்குறோம், எதுவும் கொடுக்குறது இல்லை அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு மாடு வந்து ரெண்டு டயட்டாக இருக்கும். ஒன்று வந்து அதாவது மாடாக சொல்கிறேன் நான், கன்றுக்குட்டி இல்லை, கன்றுக்குட்டிலாம் மூணு ஃபீடு. நம்ம எப்படி சிக்கன் இது கோழி குஞ்சுக்கு நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் குரோயர் ஃபீடு, அந்த லேயரு அப்படின்ற ஃபீடு கொடுக்குற மாதிரி இதுக்கும் அதே மாதிரி தாங்க. ஒரு மாடை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் டயட்டு மினிமம் நான் சொல்கிறது வந்து மினிமம் அந்த மாடு சைஸு. ஒரு சாதாரண ஒரு மீடியம் சைஸில் இருக்க மாட்டுக்கு 2 கிலோ கான்சன்ட்ரேட் ஃபீட் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். க்ரீன் ஃபுடர் பச்சை புல் 25 கிலோ நீங்கள் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். நான் சொல்கிறது எல்லாமே மினிமம் மினிமம் அந்த அந்த நார்த் இந்தியா மாடு, ஏன்னா கொஞ்சம் சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவர் சொன்ன மாதிரி தான் திருநோக்கர் சொல்லியிருந்தார், சைஸ்லாம் பெருசு பெருசாக இருக்கணும் அப்படி தான் இருக்கும் அது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 25 கிலோ. ரொம்ப பெரிய மாடு, கொஞ்சம் ஒரு மீடியம் மாடுக்குன்னா நான் 25 கிலோ, ஜாஸ்தியாக போகும்போது 30 கிலோ அந்த மாதிரி நம்ம கூட்டிகிட்டே போகணும் அந்த மாடு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து ட்ரை ட்ரைன்னு சொன்னால் சோளத்தட்டு நம்ம வைக்கோல் மற்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு 5 கிலோ. இது வந்து மெயின்டெனன்ஸ் டயட்டுங்க. சப்போஸ் ஓகே நம்ம கண்ணு போட்டுடுச்சு அப்படின்னா கண்ணு போட்ட உடனே நம்ம தீனி கொடுக்க மாட்டோம். நார்மலாக நம்ம ஊரில் இருக்க ப்ராக்டிஸ் மாதிரியே தான் அதுவும், அங்கே கண்ணு போட்ட உடனே தப்பி தீனி கொடுக்காமல் 1 மாதம் கழித்து 1.5 மாதம் கழித்து நம்ம தீனி லைட்டாக ஏற்றணும். ஏற்றினீங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கிலோ கான்சன்ட்ரேட் ஃபீடு. கான்சன்ட்ரேட் ஃபீடு நம்ம தீவனம் ரெடிமேட் தீவனம் கிடைக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி கொடுத்தா போதும். இப்போ 900 ரூபா கிடைக்குது, 1000 ரூபா 1100 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்குது. இந்த மாதிரி ஃபீடை வந்து நீங்கள் மாடுங்களுக்கு கொடுக்கலாங்க. ஒரு கான்சன்ட்ரேட் ஃபீடு அதாவது எப்படின்னா ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாடுக்கு ஒரு நாளைக்கு 5 கிலோ கான்சன்ட்ரேட் ஃபீடு கொடுக்கணும். ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடுக்கு 7.5 கிலோ கான்சன்ட்ரேட் ஃபீட் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி அது 50%, அது 50% சொல்கிறது பாதி, அது 10 லிட்டர்னால் 5 கிலோ அது மாதிரி, 11 லிட்டர்னால் 5.5 கிலோ அந்த மாதிரி. 1 லிட்டருக்கு 1/2 கிலோ கணக்கு, அது ஒரு தம் ரூல் மாதிரி. நம்ம எக்ஸாக்டாக என்னென்னா தம் ரூல் மாதிரி பண்ணிக்க வேண்டியது தான். அதை வச்சுட்டு நம்ம அதை ஃபீட் கொடுக்கணுங்க. அப்போ தான் அந்த மாடு வந்து நம்ம திடமாக வச்சுருக்க முடியும். இல்லைனா டக்குன்னு அப்படியே எலும்பு தொலுமாயிடும். எலும்பு தொலுமாயிடுச்சுன்னா இந்த மாடை பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இதுதான் அந்த ஃபீடு. இவ்வளோ ஃபீட் நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் அதுக்கு. நீங்கள் 25 கிலோ இல்லை நான் வெளியே மாடு மேய்ச்சல் போடுறேன்னா அந்த மேய்ச்சலில் என்ன கிடைக்குதோ அதை ஏற்ற மாதிரி தான் அந்த மாடு இருக்கும். அதனால் நீங்கள் ஃபீடர் வந்து கொடுக்கணும். அந்த சைடில் நார்த் இந்தியா சைட்லாம் போயிட்டு நீங்கள் பால் குடிச்சிங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நீ புதுசாக போகிறீங்க அப்படின்னா அந்த ஒரு பண்ணையில் போய் பார்க்க போகிறீங்கன்னா பால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அவங்க. அந்த பாலை குடிக்கும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், ஐயோ பரவாயில்லையே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஊர் மாட்டு பால் என்ன எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். பட் அது வந்து அப்படி இல்லை. அதோடய ஃபீடில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புத்தனமாக இருக்கும். அதாவது அந்த பச்சை புல்லில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்புத்தனமாக அந்த பட் அந்த புல்லை எடுத்து நீங்கள் கடிச்சிங்கன்னா லைட்டாக இனிப்பாக இருக்கும். நம்ம ஊர்லேயே முடிய கிடச்சிதுங்க, பட் அது பேர் எனக்கு கரெக்டாக நான் மறந்துட்டேன். நான் உங்களுக்கு அது ஞாபகம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் போடுறேன். அந்த பில்லை போடும்போது அந்த இனிப்புத்தன்மை உள்ள பில்லை போடும்போது உங்களுக்கு பாலும் அந்த இனிப்புத்தன்மை லைட்டாக தெரியும். அதுதான் பார்த்தீங்கன்னா கரும்பு போடுவாங்க. கரும்பு போட்டினா கொஞ்சம் பாலும் லைட்டாக கூடும், பாலும் கொஞ்சம் அந்த இனிப்புத்தன்மை வரும். மாடு ஃபீடு நல்லா எடுக்கும் அந்த இனிப்புக்காக. அந்த சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாடு வந்து நல்ல ஃபீடு நல்லா சாப்பிடும். இதுக்காக தான் அந்த கரும்பை மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. நிறைய இடத்துல போடுறாங்க, இருக்கிறவங்க போடுவாங்க, இல்லாதவங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிட்டு, அதாவது மாட்டு பண்ணையாக வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு சின்ன பிட்டு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு கரும்பு உடச்சி அதில் மிஷினில் சாஃப்ட் கட்டில் விட்டாங்கன்னா பிடி பிடி ஆக்கி அதை மிக்ஸ் பண்ணி போடுவாங்க.
அடுத்த பதிவு வரேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மனுஷனாக பிறந்துட்டாவே இந்த பேராசையும் கூட சேர்ந்து என்ன வருது, நம்ம அந்த பேராசை தான் நம்மளை ஏமாத்துறது, நம்ம ஏமாந்து போகிறது. அது என்ன பண்ணுறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு மாட்டை பார்க்குறோம், 5 லிட்டர் கறக்குது, 20 லிட்டர் கறக்குது, சரி 20 லிட்டர் கறக்குதே, அப்போ 20 லிட்டருன்ட்டு 50, எத்தனை நாளைக்கு கறக்கும், 300 நாளைக்கு கறக்குமா, சரி ஓகே 300 இவ்வளோ கணக்கு பண்ணுறோம், சரி ஓகே மாடு வாங்கின காசு ஒரே லாக்டேஷனில் எடுத்துடுறோம் பரவாயில்லையே, அப்போ ஒரு வருஷம் ஒரு மாடை வாங்கினா நம்ம ஒரு வருஷத்தில் அந்த கார்டு எடுத்து காசு எடுத்துருவோம், அப்படி தான் பிளான் பண்ணுவோம். நார்மலாக நம்ம எக்ஸல் கணக்குன்னுவோம், எக்ஸல் கணக்குலாம் இதுதான். நம்ம போனால் ஒரு மாட்டை வாங்கினோம், 1 லட்ச ரூபாய் வாங்கினா 1 லட்ச ரூபாய் இவ்வளோ பாலை ஊற்றணும், சரி ஒரே வருஷத்தில் மாட்டு பால் காசு எடுத்துட்டோம், இதுதான் நம்ம கணக்கு பண்ணுவோம். நான் சொல்கிறது நாட்டு மாடு போத்துங்க, ஜேஎஸ்சி ஆர்எச்எஃப்லாம் நான் அதை பற்றி பேசலை நான். இப்போ நாட்டு மாடை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன், எப்படி மக்கள் நிறைய பேர் இப்போ வந்து ஏமாந்து அது ஒரு ஏமாந்து போகிறாங்கன்றதுக்காக ஒரு இது சொல்கிறோம் உங்களுக்கு, நம்ம இப்படி கணக்கு பண்ணுறோம், பட் அது உண்மை கிடையாதுங்க. அதாவது ஒரு மாடு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க, எனக்கு வந்து 12 லிட்டர் பால் கறக்குது, அவர் 20 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ட்ரேடர் ஒரு கீர் மாடு வாங்க போகிறோன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். நம்ம கேட்குறது என்ன கேட்குறோம், வண்டிக்கு எப்படி மைலேஜ் கேட்குறோம், நம்ம ஒரு ஷோரூம் போனால் மைலேஜ் கேட்குறோம், என்ன மைலேஜ் தருன்றோம். அதே மாதிரி ஒரு மாடு வாங்க போனால் என்ன பால் கறக்குன்னு தான் கேட்குறோம். அதுக்கடுத்து அது என்ன கன்றுக்குட்டி போட்டிருக்குன்னு பார்க்குறோம், இல்லை சனியாக இருக்காதான்னு பார்க்குறோம். அவங்க நீ என்ன மைலேஜ் என்ன பால் கறக்குறதுன்னு நம்ம கேட்கும்போது அவங்க சொல்கிறது 12 லிட்டர்னு சொல்கிறாங்கன்னா, அது 12 லிட்டருன்றது நம்ம கிடைக்கக்கூடிய பீக் ஈல்டு, அதாவது கன்று போட்டு ஒரு 1.5 மாதம் கழிஞ்சு நம்ம தீனி ஏற்றி ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் அங்கேருந்து ஒரு 1.5 மாதம் தான், ஒரு 1.5 மாதம் 2 மாதம் தான் அந்த பீக் ஈல்டு கிடைக்கும். அந்த 12 லிட்டருன்றது அப்படியே மறுபடியும் கம்மியாகும். எப்படின்னு கிராஃப் பார்த்தீங்கன்னா, கீழேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி திருப்பி அப்படி ஒரு ஸ்டேபிளாக நிற்கும், ஒரு 1 மாதத்துக்கு ஒரு 1.5 மாதத்துக்கு திருப்பி மறுபடியும் எப்படி டவுன் ஆகும், டவுன் ஆகிட்டு திருப்பி மறுபடியும் கம்மி ஆகிட்டே வந்தோம், திருப்பி அடுத்த சனிக்கு, அதாவது 3வது மாதம் நீங்கள் ஊசி போட்டிங்கன்னா சனி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6வது மாதம் 7வது மாதம் நம்ம டவுன் ஆகிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து நிறுத்தி நம்ம நாட்டு நம்ம மாடு எப்படி பண்ணுறோமோ பார்த்து நிறுத்திக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு சில எல்லாம் 8வது மாதம் வரைக்கும் கறப்பாங்க, ஒரு சில 7வது மாதத்துலேயே நிறுத்திடுவாங்க, அது கன்று ஊட்டி நல்லா இருக்கணும்ன்ட்டு, அதுக்கு அவங்களோட விருப்பத்தை பொறுத்து. ஸோ அவங்க வந்து ஈல்டுன்னு சொல்கிறது வந்து 12 லிட்டர்னு சொல்கிறாங்கன்னா, நான் சொல்கிற அந்த 1.5 மாதமோ அந்த 2 மாதமோ கறக்கிற ஈல்டு தாங்க அது, அதுதான் வந்து அவங்க 12 லிட்டர்னு சொல்லுவாங்க, அந்த 12 லிட்ரு கறக்கிற மாடு அப்படின்வாங்க. அந்த 12 லிட்டர் நம்ம நினச்சிருப்போம் வருஷம் ஃபுல்லாக கறக்கணும், அது கிடையாது, அந்த கடைசியாக அந்த ஒரு 2 மாதமோ இல்லை 1.5 மாதமோ கறக்கிறது தான் அந்த பீக் ஈல்டு, அவங்க சொல்கிறது ஈல்டு, அதுக்கப்புறம் கம்மியாகிட்டே வரும். சரி ஓகே, ஒரு மாடோட ஆவரேஜ் ஈல்டு எப்படி கண்டுபிடிக்குதுன்னு வச்சுங்களேன், நம்ம எவ்வளோ நாள் பால் கறக்குறோம், டோட்டலாக எவ்வளோ பால் கறந்தது, அது டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ், ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஈல்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டி போட்டுச்சுன்னா ஜாஸ்தி நம்ம கணக்கு பண்ண முடியாது 3.5 4 லிட்டர் தாங்க, 3.5 to 4 லிட்டர் ஆவரேஜ் மீன்ஸ் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் வரும். ஸோ எப்படி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு மாடை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 3வது கன்றுக்குட்டி போட்டு பால் முடியும் போது தான் அந்த மாடோட காசு உங்களால் எடுக்க முடியும். மாடு மட்டும் சொல்கிறேன், கன்றுக்குட்டி இல்லாமல், கன்றுக்குட்டி ஓகே கன்றுக்குட்டி நம்மளுக்கு அதில் வர ஒரு காசு அதுவும் போயிட்டுருக்கும், அதுலேருந்து வர பால் உங்களை மெயின்டைன் பண்ணுற சரியாயிடும், அந்த கன்றுக்குட்டி உங்களுக்கு லாபமாக தெரியும். ஸோ அதை மாதிரி தான் நம்ம கணக்கு பிடிக்கணும். ஸோ 3 வருஷம் ஒரு மாட்டிலேருந்து நீங்கள் காசு எடுக்கணும் அப்படின்னா 3 வருஷம் ஆகும் ப்ராப்பராக நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னா, இதுதான் ஒரு துறாய கணக்கு. அடுத்த பதிவு வருது. அப்புறம் இந்த மாடு வளர்க்குறதுல பார்த்தீங்கன்னா, நம்ம 2 வகையை வளர்க்கலாம், ஒன்று வந்து பாலுக்காக வளர்க்குறது, இன்னும் வந்து ப்ரீடிங்காக வளர்க்குறது. ப்ரீடிங் சொன்னோம்னா அந்த கன்றுக்குட்டியை வந்து வளர்த்து விற்கிறது, அதாவது அந்த ப்ரீடை டெவலப் பண்ணி நம்ம விற்கிறது. ஸோ அப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாட்டுக்கு கன்று போட்டதுலேருந்து அந்த மாடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்றுக்குட்டிக்கே தான் விடுவாங்க, 2 காம்பு விட்டுருவாங்க, அதை மாதிரி அது எவ்வளோ குடிக்குதோ அவ்வளோ குடிச்சிடும், அப்படியே அவுத்து விட்டுருவாங்க, அது வேண்ட போது போய் குடிச்சிக்கும். அதே மாதிரியே பழக்கப்படுத்தி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கன்றுக்குட்டி வந்து மாடுக்கு பாதி ஹைட்டில் வந்துடுங்க, நல்லா சைஸில் வந்துடும், நம்ம போய் பார்க்கும்போதே ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும் மாடு. ஸோ அதை மாதிரி பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பு விட்டுட்டு மீதெல்லாம் வந்து பால் கறந்து நம்ம எடுத்துப்போம், அந்த பாலை கறந்து நம்ம பால் வியாபாரத்துக்காக நம்ம எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் 2 டைப் இருக்குது, இந்த மாதிரி 2 டைப்பில் வளர்க்கலாம். அதே மாதிரி ஒரு கன்றுக்குட்டி நீங்கள் அந்த மாதிரி ப்ரீடிங்காக வளர்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 3வது மாதத்தில் புண்ணாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. புண்ணாக கொடுக்கறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தண்ணியை புண்ணாக்கு தண்ணியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை மூட்டை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது நம்ம 2 கையில்
காம்பு மாதிரினு வச்சுக்கலாம், நம்ம கையை டிப் பண்ணி தண்ணியில் டிப் பண்ணிட்டு அந்த வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஊற்றி அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும், அப்படியே மேல் நோக்கி கொடுக்கணும். அதை கண்ணுக்குட்டி வந்து நம்ம கையை மேலே வச்சுனா நம்ம சப்புறம் அது பால் சப்புது, அதே மாதிரி கொடுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணிகிட்டே வந்து அப்படியே அந்த குட்னானில் வச்சிங்கன்னா அந்த அந்த டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 10 நாள் இப்படி மேலே வச்சிங்க, அப்புறம் ஒரு 5 நாள் இப்படி கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணி டவுன் பண்ணி கையை சப்பிட்டுகிட்டே இருக்கும்போது அப்படியே கொண்டு வந்து குட்னானில் வச்சிடணும். ஸோ அப்படியே அது குடிக்க பழகிக்கும் அது. ஸோ குடிக்க பழகும் போது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கண்ணுட்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல, அதாவது மாடை வந்து மாட்டில் வந்து முக்கால் பாகம் வந்துடுங்க, மா சைஸு நல்ல சைஸு வந்துடும். நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தாங்க பண்ணுறாங்க, ப்ரீடிங் பண்ணி தான் அவங்க பாலை விட, அதாவது ரொம்ப இன்டீரியர் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பண்ணி தான் அதில் காசு எடுக்கிறாங்க பாலை விட. ஸோ இது ரெண்டு டைப்பாக நம்ம பண்ணிக்கலாம், உங்களுக்கு எல்லாமே கணக்கு எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. நீ பாலை விற்றாலும் அந்த ரேஞ்சாக தான் மொத்தத்தில் ஆல் டுகெதர் ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான், நீங்கள் மொத்தமாக கண்ணுட்டி விற்கிறது ஒன்று தான், இது வந்து நீங்கள் பாலை விற்றாலும் ஒன்று தான், எல்லாம் ஒரே கணக்கில் தான் வரும். எப்படி பண்ணாலும் உங்களுக்கு வந்து மினிமம் நீங்கள் போட்ட காசு அவங்க முதல் எடுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுங்க, அதாவது அந்த பர்டிகுலர் மாட்டிலிருந்து அதுலேருந்து வர கண்ணுக்குட்டியை விற்றிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு 2 வருஷத்தில் ஒரு நீங்கள் காசு எடுத்துடலாம். நம்ம கண்ணுக்குட்டியை வந்து நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் நல்லா ப்ரீட் பண்ணி விற்றிங்கன்னா மினிமம் ஒரு கண்ணுக்குட்டியே பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் விற்கலாம். ஸோ 2 வருஷம் விற்றிங்கன்னா ஒரு 3 வருஷம் 3 கண்ணுக்குட்டி விற்றிங்கன்னா அது கண்ணுக்குட்டி காசு தனியாக வந்துடும். அதுதான் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி காசு நீங்கள் மாடு வாங்கின காசு டபுளாக வந்துடும். ஒரு 80,000 ரூபா கொடுத்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃபீடு காசுலாம் கணக்கு பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் மேனேஜ் ஆகி மினிமம் இப்படி போனோன்னா ஒரு 3 வருஷம் உங்களுக்கு வந்து மாடு காசு எடுக்கிறதுக்கு வந்துடும். அடுத்த பதிவில் நான் எப்படி ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன், ஏன்னா அதுதான் முக்கியம். நிறைய பேர் வந்துட்டு நம்ம இப்படி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் சரி, அதுக்கு முன்னாடியுமே இருந்துச்சுங்க, அது அவ்வளோவா பரவலாக இல்லை பட் இருந்துச்சு, மாடு ஆடு மாடு பற்றி மோகங்கள் நிறைய இருந்தது. நம்ம எப்படி ஏமாத்துறாங்கன்றதை நான் அடுத்த பதிவில் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறது, அதாவது முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொன்ன பதிவுலாம் அப்படி தான், இன்றைக்கி வந்து நம்ம அவ்வளோ வந்து ஏமாத்துறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா போயிடுச்சு, ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. ஒன்று நீங்கள் வந்து ஒரு ஒரு பிரபலமாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நான் வந்து ஒரு 10 மாடு வச்சுருக்கேன் நான் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மர்னு ஒரு பேர் எடுத்துட்டேன்னா அப்புறம் நம்ம சொல்கிறது வந்து 10 பேர் நம்புகிறாங்க, கண் மூடிட்டு நம்புகிறாங்க. அதாவது பாரம்பரியமாக விவசாயம் பண்ணுறவங்க இப்போ இன்றைக்கும் விவசாயத்துலேயே இருக்கவங்க வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்கள பற்றி தெரியும். இப்போ புதுசாக வர ஜென்ரேஷன் யங் ஜென்ரேஷன் தான் மேக்ஸிமம் அதில் வந்து மாட்டுறது போயிட்டு எப்படி பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து மாடு கொண்டு வர்றாங்க. இப்போ அவங்க எப்படி மாடு கொண்டு வர்றாங்கன்னா அங்கேருந்து போயிட்டு நிறைய கோசாலாவில் இருக்குது, கோசாலாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக மாடு தராங்க, ஃப்ரீயாக மாடு தராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஆலையோ இல்லை இவங்களே ஒரு கோசாலா செட் பண்ணுறாங்க, இது நடக்குதுங்க. இது வந்து நிறைய இந்த பிகைண்ட் ஸ்க்ரீன் ஸ்டோரி மாதிரி இதெல்லாம் என்ன நடக்குதுன்ட்டு, அதாவது பின்னாடி என்ன நடக்குதுன்ட்டு நம்ம ஃப்ரண்ட் லைனில் மூலம் தான் பார்த்துட்டே இருக்கோம், மாடு இப்படி இருக்குது மாடு அப்படி இருக்குன்னு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பெரிய பெரிய மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கோசாலா மாதிரி தானம் கொடுக்குறாங்க, நம்ம தானம் கொடுக்குற மாதிரி தான் நம்ம ஊரில் கோவிலில் கொண்டு விடுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து அது நிறைய பழக்கங்கள் இன்னும் இருக்குது அவங்க ஊரில், கோதானம் வந்து நிறைய கொடுப்பாங்க, அதை கண்ணுக்குட்டியாவோ இல்லை மேலே மேலே போட்டுச்சுன்னா கொடுக்குறது அந்த மாதிரிலாம் இருக்குது. இல்லை ஒல்லி ஆயிடுச்சு உடம்பு சரியாக போயிடுச்சு இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராஜஸ்தான் சைட்லாம் போய் பார்த்திங்கன்னா தார் பார்க்குற ராஜஸ்தான் சைட்லாம் போய் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பால் கறக்கிற வரைக்கும் மாடை வச்சுருப்பாங்க, பால் கறந்து முடிஞ்ச உடனே அதை கொண்டு போய் ஒரு கோசாலாவில் விட்டுருவாங்க, கோசாலாவில் விட்டுருவாங்க அப்படின்னா அப்படியே விட்டுருவாங்க, நம்ம ஊரில் ரோட்டில் விடுற மாதிரி விட்டுடுவாங்க. அதை வந்து அவங்க பிடிச்சி அந்த கோசாலா இருக்கவங்க பிடிச்சி கொண்டு போய் வச்சுட்டு வருஷத்துக்கு வந்து 1500 ரூபா 2000 ரூபா 2500 ரூபா அந்த மாடு சார்ஜ் போடுவாங்க அந்த ஃபீடுக்கு மட்டும். திருப்பி அது கண்ணுட்டி போடும்போது நீங்கள் யார் அந்த மாட்டு ஓனரோ அவங்க போய் பிடிச்சி வந்துடலாம், இல்லை இவங்களே கூட கொண்டு போய் விட்டுற மாதிரி இருக்குது, என்கிட்ட கண்ணுக்குட்டி பால் கறந்து முடிஞ்சிச்சு எனக்கு அதில் வருமானம் இல்லை அவங்க வச்சுருங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க, திருப்பி நம்ம போய்ட்டு அந்த அதுக்கு முன்னாடி காசை கட்டு அது 1000 அந்த ரொம்ப மினிமம் சார்ஜஸ் தான் வச்சிங்களேன் அந்த சார்ஜில் போட்டு திருப்பி மாடை கொண்டு வந்து கட்டிப்பாங்க. ஸோ இது மாதிரி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ இப்படி உள்ள கோசலாவில் நிறைய பேர் அந்த மாடை விட்டுடுவாங்க கொடுத்துருவாங்க, ரொம்ப வீக்காக இருக்க மாடு, இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கேயே செட்டப் வச்சு அதை மாடை ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க, அங்கேயே ஒரு 6 மாதம் நல்லா மாடை வந்து தீனி கொடுக்குறாங்க. தீனி கொடுத்துட்டு எல்லாருமே நமக்கு முன்னாடி சொல்கிறதெல்லாம் நான் இயற்கையாக தான் கொடுக்குறேன் ஒன்றுமே கொள்ளல, நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லுங்க இதை மட்டும் செக் பண்ணுங்கள், எப்போ மாடு கேட்டாலும் நீங்கள் என்னங்க ஃபீடு தரீங்க, ஒன்றும் இல்லைங்க வெறும் இப்போ இதே தாங்க அது போய் மேய்ஞ்சிட்டு வருது பாருங்கள் இவ்வளோதாங்க, நாங்கள் வேறு எதுவும் ஸ்பீடில் ஃபீட்லாம் கொடுக்குறது இல்லைங்க. நாட்டு மாடோட ஸ்பெஷலே என்னென்னாங்க அப்படியே போய் பேஞ்சு சாதாரணமாக போய் மேய்ஞ்சிட்டு உங்களுக்கு 12 லிட்டர் பால் கொடுங்க, இந்த டைலாக் சொல்லுவாங்க நார்மலாக.
நம்ம இது எல்லாம் டிவிலையும் பார்த்துருப்போம். நார்மலாகவே எல்லாத்துலேயும் சொல்கிறது தான் அது. டிவிலையும் பார்த்துருக்கோம், புக்ஸ்லேயும் படிச்சிருக்கோம். இதெல்லாம் உள்ளது தாங்க. ஆனால் அது வந்து உண்மை கிடையாது. அவங்க வந்து பேர் சொல்ல விரும்பலை, பட் நான் நிறைய கண்கூடாக பார்க்குறோம், நல்லா ஏமாத்துறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஃபீடு தாங்க. அதெல்லாமே இந்த ஸ்டெராய்ட்ஸ் வச்சுருக்காங்க, ஃபீட்டில் கொடுக்குற ஸ்டெராய்ட்ஸ், இன்ஜெக்ஷன் ஸ்டெராய்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த அது வந்து ஃபீட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுத்ததும் இல்லை, இன்ஜெக்ஷன் போட்டோம், அந்த மாடுங்களை வந்து நல்லா ஹெவி ஆக்குறாங்க. சைஸில் ஃபஸ்ட்டு ஹெவி ஆக்குவாங்க, ஒரு ஷோ குவாலிட்டி ஆக்குவாங்க. ஷோ குவாலிட்டி ஆக்கிட்டு சினையாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா அது கறங்கும் போது அது தெரியும் நம்ம எவ்வளோ கறக்குது எவ்வளோ கறக்குதுன்றது. ஏன்னா அவங்க அதெல்லாம் ரிஸ்க் எடுக்க விட மாட்டாங்க. அதை ஆக்கி சினையாக்கி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. முக்கால்வாசி மாடு, 90% மாடு வந்து சினையாக தான் விற்பாங்க. யாரும் கன்று போட்டதுக்கப்புறம் விற்கிறது ரொம்ப கம்மி. அப்படியே கன்று போட்டு விற்றாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டு இருக்கிறது மூணு இருக்கிறது. ஏன்னா அதுதான் உண்மை. அது கறங்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் கறக்கும். ஏன்னா அது அது மாதிரி உள்ள மாடுகள் தான் அவங்க கோசாலில் கொண்டு கொடுத்துறது, மெயின்டைன் பண்ண முடியாமல். இது வந்து கறக்கலன்னு கொண்டு போய் கொடுக்குற மாடை இவங்க ரெடி பண்ணி கொஞ்சம் ஹெவி சைஸ் ஆக்கி ஷோ குவாலிட்டி ஆக்கி கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அப்படி விடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏமாந்து போகிறவங்க நம்ம தாங்க இருப்போம். 2 லிட்டர் பால் கறக்கணும்னு வச்சுங்களேன், ஒன்று மன உளைச்சல் வந்துடும். ஒன்ஸ் ஒரு தொழில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு மன உளைச்சல் அப்படின்ற வந்துடுச்சுன்னா அந்த தொழில் நம்ம சரியாக பண்ண மாட்டோம். எதை தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு தொழில் பண்ணும்போது அடைச்சே அப்படின்றனு வச்சுங்களேன், அடுத்த நாள் அது அந்த நீ நம்ம ஒரு மானிட்டர் பண்ணலாம். பண்ணும்போது அடைச்சேன்றா அடுத்த நாள்லேருந்து அப்படி கம்மியாக அதுக்கு மேலே போகிற இது வந்து நமக்கு பார்த்துக்கிற முறைகள் எல்லாமே கம்மியாயிடும். ஸோ அதை மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இன்னும் மோசமாக போய் மாடு நம்ம வெட்டு மாட்டுக்கு தான் கொடுப்போம், அந்த ரேஞ்சுக்கு போயிடும். இல்லை நீங்கள் அவன்கிட்ட போய் சண்டை போகிறீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, பொட்டை மாடாக போட்டிருந்ததுன்னா நீங்கள் கொடுங்க அப்படின்வாங்க. மாடை கொடுத்துட்டு பொட்டை மோடி கழுவுட்டி பிடிச்சி திருப்பி அதே மாதிரி ஒரு சைக்கிள் பண்ணி திருப்பி அதை விற்றுருவாங்க. இது வந்து நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறதுங்க. நாங்கள் மாடு வாங்கி ஏமாந்ததுனால தான் அவ்வளோ சொல்கிறேன். அதாவது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்முக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மாடு வந்து நல்லா ஹெவி சைஸில் வச்சுருப்பாங்க. அவங்க வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் நல்லா ஹெவி சைஸ் மாடாக இருக்கும். அதாவது அந்த மாதிரி மாடை எப்படி இவர் திருநாவுக்கரசு போயிட்டு ஒரு வேப்பாக சொல்கிறாரு, ஒரு மாடு என்ன எவ்வளோ பெரிய மாடுன்னு. அதுதான் அதை தான் நம்ம ஏமாத்துகிற பாயிண்ட். இது நான் அவர் பர்டிகுலராக நம்ம இப்போ சொன்னாலும் அப்படி ஏமாத்துவார்னு நான் சொல்லலை. நம்ம அதாவது நம்மளை ஏமாத்தக்கூடியான கூடிய ஒரு டெக்னிக் அது. அவங்க வச்சுருக்க மாடு இப்படி இருக்கணுன்ற நம்ம என்ன பண்ணுவோம், சரிங்க எனக்கு ஒரு மாடு பிடிச்சி கொடுங்க அப்படின்வோம். அப்புறம் அவங்க ஒரு மாடு இப்போ நார்மலாக மார்க்கெட்டில் 60,000 போகுதுங்க ஒரு மாடு, சனையாக இருக்க மாடு. இந்த 60,000 மாடை கொண்டு வந்து அது பக்கத்தில் கட்டினா நமக்கு எப்படி தோணும் தெரியுங்களா, இது என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்குது, எனக்கு இல்லைங்க எந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும். அது மாதிரி குவாலிட்டியில் ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அதெல்லாம் வந்து வராதுங்க அப்படி இப்படின்வாங்க. நம்ம இல்லைங்க எனக்கு அது தாங்க வேணும் அப்படின்னா சரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, அது கிடைக்குங்க ரொம்ப கஷ்டங்க, ஆனால் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாகுங்க, 1.20 1.30 ஆகுங்க அப்படின்வாங்க. இன்றைக்கி 1.20 1.30லாம் நிறைய பேர் காசு கொடுத்து வாங்குறாங்க. அப்படி அந்த மாடுகளை வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா 1.20 கொடுத்து கூட வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் 10 நாள் 1 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா மாடு பட்டுன்னு ஒல்லி ஆயிடுங்க. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ஃபீடு தான், அந்த நான் சொன்னேன் இல்லையா, பூஸ்டர்ஸு ஸ்டெராய்ட்ஸு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட நம்ம கொடுக்க மாட்டோம், அவங்ககிட்ட நம்மக்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது அப்படி தான் கொடுக்குறது. இந்த மாடு மேய்ஞ்சிட்டு வருது பாருங்கள் அவ்வளோதான்வாங்க, அந்த மாடை வச்சு தான் கொடுக்குறோம் அப்படின்வாங்க. சரி நீங்கள் வந்து நம்ம அவங்கக்கிட்ட கேட்டால் தான் சொல்ல மாட்டாங்க, அவங்க பண்ணை ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட தெரியாமல் கேட்பான்னு கேட்டிங்கனாலும் அவங்களும் ஒன்று ஹிந்திக்காரனாக இருப்பான், நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது. இல்லை அப்படியே நம்ம ஊர்க்காரனாக இருந்தால் சொல்ல மாட்டாங்க, எதுவும் பேசவே மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு பண்ணையில் சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்ணுற அளவுலாம் போயிடுச்சுங்க டெக்னாலஜி. அந்த பண்ணையால் என்ன பேசுகிறானா வரானா வேலை வேலை செய்கிறானா போகிறான்ற மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ அதை மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதை மாதிரி மாடு வாங்கும்போது கொஞ்சம் உஷாராக வாங்கணுங்க. நீங்கள் போயிட்டு எனக்கு தெரிஞ்ச வரீங்க நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் 1.20 கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த 1.20 கொடுக்கும்போது 3 நாள் அங்கேயே இருந்து கறந்து பார்த்து கண்ணுக்குட்டி நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, நடக்கிறது நல்லாயிருக்கு, அதோட இந்த இதெல்லாம் நமக்கு மற்ற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பிடிச்சி பார்த்து 3 நாள் தங்கியிருந்து வாங்குறது நல்லது. ஏன்னா 120,000 ரூபா இருந்தது சின்ன காசு கிடையாது. நீங்கள் அதை சம்பாதிக்கிறதுக்கு 1 வருஷம் ஓடணும் நீங்கள்,
அந்த சாரி 3 வருஷம் நீங்கள் ஓடணும். ஸோ 3 வருஷத்துக்கு 3 நாள் எவ்வளோ பெட்டர் உங்களுக்கு? அந்த 3 நாள் நீங்கள் அங்கே பண்ணையில் தங்கி இருந்து அதை பால் நீங்களே பார்த்து நீங்களே கறந்து அது உங்களை பால் கறக்க விடுதா உதைக்குதா, இல்லை என்ன தான் ஃபீட் வைக்கிறாங்க? அந்த உங்கள் பர்டிகுலர் மாடை நீங்கள் வாங்க போகிற மாடை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணி அது எப்படி பண்ணுது, அதோடய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லதுங்க. நீங்கள் சும்மா அவங்க சொல்கிறத வச்சுட்டு அவங்க பேப்பரில் வந்துட்டாங்க அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும், வெள்ளைக்காரன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி கான்செப்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். அதை வச்சு தான் அவங்க அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கணும். ஏன்னா காசு நம்மளது, 1,20,000 ரூபான்றது அவங்களுக்கு ஒரே செகண்ட். நீங்கள் காசு ஓகேன்னு சொல்லிங்கன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் காசு கொடுத்துருவீங்க. ஆனால் அவங்க வந்து நீங்கள் சம்பாதிக்கணுன்னா 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் ஃபீட் காசுலாம் கணக்கு பண்ணணும். ஸோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் மாடு வாங்கிட்டீங்க, இது இப்போ எப்படி ஏமாத்துறாங்க சொல்லணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வகையில் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பீர் வேஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த பீர் கம்பெனிஸில் போயிட்டு இந்த வேஸ்ட்டை கொண்டு வந்து மாடுங்களுக்கு கொடுத்தாங்கன்னு மினி ஒரு 1.5 மாதத்தில், ஒரு 1.5 மாதம் கூட வேணாங்க, ஒரு 15 நாள் நீங்கள் கொடுங்க பீர் வேஸ்ட்டு. மாடு வந்து நல்லா ஷைனிங்காக வயிறு கீரெல்லாம் நல்லா பும்னு, அதாவது எலும்பே தெரியாதுங்க, அது மாதிரி ஆகிடும். பாலும் கொஞ்சம் ஜாஸ்தி கறக்கும். இந்த பீர் வேஸ்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது வயிற்றில் போய் அரிச்சிருங்க, உள்ள இன்டர்னல் ஆர்கன்ஸை போயிட்டு உள்ளே இருக்க உறுப்புகள்லாம் போயிட்டு அது அரிச்சிருங்க. அதோடய தன்மை அதுதான், கண்டினியூஸாக கொடுக்கக்கூடாது. ஒரு சின்ன பர்சன்டேஜ், நீ நம்ம கான்சன்ட்ரேட் ஃபீல்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மொலாசிஸ்ன்ற ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, கடையில் போயிட்டு அந்த பழைய பிஸ்கெட்டை போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு இனிப்பை போட்டிருப்பாங்க, ஏன்னா அந்த மாடு சாப்பிட்றதுக்காக போட்டிருப்பாங்க. பட் இந்த மொலாசிஸ் வந்து இந்த பீர் வேஸ்ட்டை வந்து இவங்க போட்டு மாடு நல்லா பெருசாக சைஸ் ஆக்கி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், 3 நாள் நீங்கள் அங்கே போய் இருந்து வாங்கணும், கடந்து வாங்கணுன்றது. என்னென்ன ஃபீடு போடுறாங்க அந்த 3 நாள் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்புறம் ஃபைனலாக இருக்கும்போது நீங்கள் காலையில் முதல் நாள் காலையில் பார்க்குறதுக்கும் 3 நாள் கடைசியாக ஈவினிங் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். 3 நாளோட ஆவரேஜ் நீங்கள் பார்த்துக்கலாம், என்ன ஃபீடு வைக்கிறாங்க ஏது வைக்கிறாங்கன்றது. ஸோ அது மாதிரி 3 நாள் நீங்கள் தங்கி பார்த்து வாங்கன்றது நல்லது. ஸோ அடுத்தது வரங்க, எப்படி லாபகரமாக பண்ணுறதுன்னு. மாடு நம்ம வாங்கிட்டோம், ஒரு 80,000 நம்ம வாங்கிட்டோம், 1,20,000 கொடுத்து வாங்கிட்டோம், சரி ஓகே நமக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி உள்ள ஸ்டேஜில் மாடு டெய்ரி ஃபார்ம் நல்ல லாபகரமான பிஸ்னஸ்ங்க. ஏன்னா இன்றைக்கி பக்கத்து ஸ்டேட்டு நம்ம கேரளாவில் பார்த்தீங்கன்னா சொசைட்டியில் 40 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்கு அவங்க பால் ரேட் எடுக்கிறாங்க. நீங்கள் எந்த மாடலும் சரி, ஜெர்சியோ ஹெச்எஃப்ஓ அதெல்லாம் இல்லை, அவங்க வந்து 35 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் சொசைட்டியில் எடுக்கிறாங்க. ஆனால் நம்ம ஸ்டேட்டில், அங்கே இது பக்கத்தில் இருக்க நம்ம ஸ்டேட்டில் 22 ரூபா தாண்ட மாட்டேங்குது. 20 ரூபா, 22 ரூபா, 23 ரூபாய் தாண்ட மாட்டேன்து. ஸோ நம்ம சொசைட்டியை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் வளர்க்கணும் வாங்கணும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு வழி, டைரக்ட் மார்க்கெட்டிங். அந்த டைரக்ட் மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கீங்க, எங்களால் டெய்லி கொண்டு போய் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னீங்கன்னா பாலை பன்னீராக்கலாம். இல்லை பாலை பன்னீராக்கும் போது உங்களுக்கு எந்த வேஸ்ட்டும் இல்லை, தண்ணி மட்டும் தான் பேலன்ஸ் தண்ணி இருக்கும், அதே வேல்யூ ஆட் பண்ணி வைக்கிறாங்க. நமக்கு முடியாதுன்னு வச்சிங்கன்னா நீங்கள் இயற்கை உரமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த பால்லேருந்து பன்னீர் பண்ணும்போது வெளியே வர தண்ணியை ஃப்ளேவர்டு ஃப்ளேவர் பண்ணி அது ஒரு மில்க்காகவும் விற்கிறாங்க. இது இந்த டிஸ்கஷன் நம்ம முன்னாடி ஒரு வாட்டி கார்த்திக் சாரும் சொல்லியிருந்தார் இது மாதிரியும் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அது மாதிரியும் பண்ணுறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீ ஆக்கலாம், நெய் பாரம்பரிய முறையில் காய்ச்சி நம்ம ஆடை எடுத்துகிட்டு அப்படி பண்ணும்போது நம்ம தயிரும் பிஸ்னஸ் பண்ணோம். ஸோ அதில் இருக்க தயிரும் நம்ம வந்து விற்கணும். ஸோ தயிரை விற்காம விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நஷ்டமாகும், நஷ்டமாகாது. அப்படியாவது எப்படின்னா நீங்கள் இப்போ அந்த நெய்யில் வந்து உங்களுக்கு பால் காசு ஃபுல்லாக எடுத்துடலாம். மற்ற தயிரில் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் மற்ற இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு காய்ச்சினது வச்சது போனது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் அந்த தயிரில் எடுத்துடலாம். ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணுறதுன்னா ஏன்னா நீங்கள் ஒரு 50 லிட்டர் பால் கறந்து ஆடை எடுத்துட்டிங்கன்னா மித்தம் எப்படி உங்களுக்கு ஒரு 47 லிட்டர், 48 லிட்டர், 46 லிட்டர் தயிர் இருக்கும். இந்த 46 லிட்டர் நம்ம எடுத்து வெளியே கொண்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ணும்போது லாபமாக தெரியுங்க. இது மாதிரி இப்போ வேல்யூ ஆட் பண்ணி விற்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நீங்கள் ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் கொண்டு மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா நல்ல ரேட் இருக்குங்க. நீங்கள் பன்னீர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரேட் இருக்குது, ஃப்ரெஷ் பன்னீர்லாம் வந்து கிடைக்க மாட்டேங்குது மார்க்கெட்டில். ஸோ அது மாதிரி நம்மளே ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு மிஷின் தாங்க, லோக்கல் மார்க்கெட்லேயே போயிட்டு அதை செஞ்சுக்கலாம். அது வந்து அவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்லாம் கிடையாது. அதனால் ஒரு வெயிட்டை வைக்க போகிறோம் அவ்வளோதான், அதுக்கு பதிலாக ஸ்க்ரூ ஜாக் மாதிரி ஒன்று பண்ணிக்க போகிறோம்.
அவ்வளோதான், வேறு எதுவும் ஒன்றும் ஸ்பெஷலாகலாம் ஒன்றும் இல்லைங்க அதில். ஸோ அதனால் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது இந்த பன்னீர், எதுவுமே வேஸ்ட் கிடையாது. வெறும் தண்ணி மட்டும் உங்களுக்கு போடாது, நம்ம இயற்கை உரமாக யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ரேட்டும் போகுது இன்றைக்கி. ஸோ அதே மாதிரி நீ நாட்டு மாட்டு பாலில் பன்னீர்ன்றது இன்றைக்கி நார்மலாகவே பன்னீர் கிடைக்கல. ஸோ நாட்டு மாட்டு பால் பன்னீர்ன்றது நல்லா டிமாண்ட் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் அதை மாதிரி பண்ணலாங்க. ஸோ பண்ணால் உங்களுக்கு நல்ல ரேட்டு கிடைக்கும், நல்ல இருக்கலாம். பட் கடைசியாக சொல்ல வர்றது என்னென்னா, அவர் திருநாவுக்கரசு சொன்னார் பாருங்க, எதுவுமே போடலங்க சாதாரணமாக தான் சாப்பிடுதுன்னு. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், சிம்பிள் லாஜிக் தான். அவ்வளோ பெரிய மாட்டுக்கு நீங்கள் ஒன்றுமே சாப்பிட்ல, சாதாரணமாக தான் சாப்பிடுனா எப்படி அது அவ்வளோ பெரிய உருவத்துக்கு அவ்வளோ உணவு பத்தும்? அவ்வளோதான் என்னோடய சிம்பிள் கேள்வி அதுதான். அது கொஞ்ச நாள் ஒல்லி ஆயிடுங்க, ஒல்லி ஆகிட்டு அதுக்கப்புறம் அது பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக கம்மியாகிடும், பால் தராது, பால் கம்மியாகிடும், அது மாதிரிலாம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அது அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீனி கொடுத்தா மட்டும்தாங்க அது இருக்கும். மினிமம் 30 கிலோ பச்சை புல் கொடுத்துருங்க நீங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இடம் வச்சுருக்கணும், அந்த இடத்துக்கான தண்ணி பாசனம் இருக்கணும், அதுக்கான ஆள்கள் வந்து டெய்லி காலையில் டைமிங் தான் மாடுக்கு, அந்த டைமிங் நீங்கள் பண்ணிங்கன்னா டெய்லி அந்த ரெகுலர் டைமிங் நீங்கள் பண்ணிடணுங்க. அதெல்லாம் ஒரு அது ஒரு உயிரினால அந்த ஒரு டைமிங்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் தாங்க அது. இதை விட ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் வேறு எதுவும் இருக்காதுங்க. ஆடு மா கோழியை விட நல்ல ப்ராஃபிட் உள்ள பிஸ்னஸ் மாடு தான். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து இப்போ 365 டேஸ் நம்ம கரெக்டாக பார்க்கணும். அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தோம்னா நல்ல பெனிஃபிட் உள்ள பிஸ்னஸ் டெய்ரி ஃபார்ம் தாங்க. ஸோ மாடு வாங்கும்போது நான் மேலே சொன்ன எல்லாமே கன்சிடர் பண்ணுங்கள், ஏமாற்றுவாங்க பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாடு வாங்கி வச்சதுக்கப்புறமும் வேல்யூ ஆட் பண்ணி விற்றிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இல்லை உங்களால் பாலா வைக்க முடியும், பக்கத்தில் எனக்கு சிட்டி இருக்குது அப்படின்னா விற்றிங்கன்னா லாபம் தாங்க. 70 ரூபாய்க்கு விற்றாலும் நம்மளுக்கு லாபம் தாங்க அது. ஏன்னா நம்ம சாதாரணமாக சொசைட்டி கொண்டு போய் ஊற்றி 22 ரூபாய்க்கு ஊற்றுறதுக்கும் 70 ரூபாய்க்கு விற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அதனால் நம்ம டைரக்ட் மார்க்கெட்டிங் என்றைக்குமே நல்லது. இல்லை அப்படின்னா நம்ம 4-5 பேர் சொசைட்டி மாதிரி நம்ம ஒரு பக்கத்தில் 2 பேர்த்துக்கு நம்ம மாடை வாங்கி கொடுத்து கறந்து கொடுத்து அதை கொண்டு போய் விற்கிறோம்னால அது லாபமாக தாங்க இருக்கும். நன்றிங்க. ஆனால் அது கூட்டு கூட்டமாக வளர்ந்து பழகப்பட்ட மாடுகள், அது மந்தைகளாக இருந்த மாடுங்க, அது நம்மக்கிட்ட வந்து இந்த ஹீட்டுக்கு வர பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது ஹீட்டுக்கு வர மாட்டேங்குது, கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா மித்த அடுத்த 3 மாதத்தில் அது ஹீட்டுக்கு வரணும்னா வரல. எங்கிட்டலாம் ஒரு மாடு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு ஹீட்டுக்கு வந்தது. அது சனியா இல்லையனே தெரியாமல் போய் திருப்பி 1 வருஷம் நான் சும்மாவே வச்சுருந்து திருப்பி அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் பண்ணி தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனை, ட்ராபேக்குங்க. இது வந்து நம்ம மற்ற மாடுகள் நம்ம லோக்கல் மாடுகள் மாதிரி இல்லாமல் அது பெரிய ட்ராபேக் அந்த இதில் வந்து ஹீட்டுக்கு வர்றது. அதே மாதிரி ஹீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அதோட விதங்கள் வந்து ரொம்ப ஹார்ஷ் ஆகிடுது. அதுதான் மற்ற மாடுகளை போய் மெதிக்கிறது முட்டுறது. ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமாக கொஞ்சம் ஹார்ஷ் ஆகிடும் மாடு. ஈவன் ஃபீமேல் மாடுனாலும் அது பசுமாடுனாலும் அதை மாதிரி ஒரு இயல்பு உடைய மாடு. ஏன்னா அது கூட்டமாகவே வளர்ந்தது, நம்ம தனியாக கொண்டு வந்து வைக்கும்போது அதுக்கான அதுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் போல இருக்காதுக்கு. அது மென்டலி அது ஒரு ஸ்ட்ரெஸ் நிலைமைக்கு வந்துடும் போல இருக்காது. அதை மாதிரி ஒரு பிரச்சனை இருக்காதுல்ல. அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ என்னென்னா அதுக்கான செமன் ஸ்டாஸ் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கிறது இல்லை. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருப்பேன், நான் ஒரு கார்டு போட்டிருப்பேன். மெட்ராஸில் இருந்து ஒருத்தர் ஒரு ஏஜென்சி ஒருத்தர் இருக்காரு நார்த் மெட்ராஸில், உங்களுக்கு திருப்பி வேணால் நான் ஈவினிங் போட்டுவிடுறேன், கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது எனக்கு. அந்த அவங்ககிட்ட சொன்னீங்கனாலும் அவங்க கொண்டு வந்து உங்கள் ஹாஸ்பிட்டல் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அதை மாதிரி நம்ம செமனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குன்னா நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ப்ரீடு, நீங்கள் கிர் போகிறீங்கன்னா கிர் மட்டும் கொண்டு வந்துடணும், சாய்வால் போனால் சாய்வால் மட்டும், தார் பார்க்கனா தார் பார்க்கர், அதுக்கான ஒரு புல்லு. இந்த ஒரு புல்லு நீங்கள் வாங்குற புல் வந்து இது இந்த எடுத்துகிட்டு வர மாடுங்களோட எந்த வகையிலும் ரிலேஷனாக இருக்கக்கூடாது, ப்ளட் ரிலேஷனாக இருக்கக்கூடாது. அதை மாதிரி புல்லாக பார்த்து வாங்கணும் நம்ம. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்கணும். நீங்கள் சப்போஸ் அவங்க நமக்கு தெரியாமல் ஏமாற்றி விற்றா கூட நமக்கு அது வந்து இன்ப்ரீட் ஆகிடும். எப்படி நம்ம மனுஷங்களுக்கு வந்து சொந்தக்காரங்களுக்குள்ள திருமணம் பண்ணால் அந்த இந்த குழந்தைகள் உணவாக பிறக்கிறது வந்து ஜாஸ்தியாக இருக்கோ, அதே மாதிரி தான் மாடுங்களுக்கு அந்த இன்ப்ரீட் வந்து ஜாஸ்தியாகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. பட் நம்ம கேர்ஃபுல்லாக ஒரு இதாக மெயின்டைன் பண்ணும்போது ஒரு புல் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது சீக்கிரமாக சனைக்கு கரெக்டாக பருவத்துக்கு வந்துடும், இப்போ சனையை ஈஸியாக பிடிச்சிரும். இன்ஜெக்ஷன் இன்சமேஷன் விட நம்ம புல் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. பட் புல் மெயின்டைன் பண்ணுறது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும். அதுவும் அதே மாதிரி தான், ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு மாடு ஹீட்டுக்கு வந்துச்சுன்னா கூட நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாடுங்களை பெரிய சைஸ் மாடு பார்த்திங்களா நம்ம பிடிக்க முடியாது, அதுதான் பெரிய ப்ராப்ளம். ஆளுங்க வயலில் வேலை செய்கிற ஆளெல்லாம் பயப்படுறாங்க.
ஸோ அதனாலேயே வந்து நம்மளால் பண்ண முடியாது போயிடுது வேறு எதுவும் இல்லை. இந்த ஃபைல் தான் வந்து அந்த மாடு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, நம்ம மாடை வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வரதுக்கான பேப்பருங்க அது. இது தான் முக்கியமாக தேவை. ப்ளஸ் அதோட சர்டிஃபிகேட்ஸு, அதோட நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த மாடு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டேட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, வேறு எதுவும் கிடையாது. ரோட்டில் பிடிச்சாங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டெஸ்ட் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ஈஸியாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அது வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த இதில் சாப்டர் 8 நினைக்கிறேன், அது நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், மாட்டுக்கு சாப்டர் 8 நினைக்கிறேன். அதை பார்த்துக்குங்க.